அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை தற்போது காணலாம். அதிகாரிகள் தான் கொடுத்தாங்க, அரசாங்கத்தில இருந்து எனக்கு இந்த தகவல் வருது, அதை வச்சு தான் சொல்றேன்னு சொல்றாங்க. இல்லனா அவங்க பதில் சொல்லணும். நீ கூட இப்போ எனக்கு நான் உட்காந்துக்கிட்டு தான் சொன்னாங்க, ரேஷன் கடை ஊழியர்களை பேச்சுவார்த்தை நடத்தணும், அவங்களுடைய கோரிக்கைகள் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு தக்க நிவாரணம் வழங்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் இது மாதிரிலாம் போராட்டம் நடத்தீங்கன்னா சம்பளத்தை கட் பண்ணுவேன்னு சொல்கிறது, அதுமாதிரி செவிலியர்களை காவல்துறையை வைத்து இதே தேர் என்ன சொன்னாங்க, அவங்கெல்லாம் கொரோனா நேரத்தில் 2 ஆண்டுகளாக உயிரை பணைய வைத்து இந்த மருத்துவர்களும் செவிலியர்களும் எவ்வளோ பணியாற்றினாங்கன்னு தெரியும், உயிரை பணைய வைத்து அவர்களை காவல்துறையை வைத்து கைது செய்வது அப்புறப்படுத்துவது இதெல்லாம் ஹிட்லர் பணியில் இருக்குது. ஆட்சி பொறுப்பு வர்ற வரைக்கும் ரொம்ப புத்தர் மாதிரி காமிச்சிட்டு எல்லா விஷயங்களுக்கும் மக்களுக்காக போராடுற மாதிரி நடிச்சுட்டு மக்களை ஏமாற்றி, ஏன் ஏமாற்றுறீங்கன்னு சொல்கிறேன்னா, சொத்து வரியை உயர்த்த மாட்டோம்னு சொன்னாங்க, 150% உயர்த்திருக்காங்க. அதுமாதிரி ஆட்சிக்கு வந்து 1 வருடம் ஆகுது, குடும்ப தலைவர்களுக்கு வீட்டுக்கு 1000 ரூபா தரேன்னு சொன்னாங்க, இன்னைய வரைக்கும் கொடுக்கல. ஏன்னா மறுபடியும் 2026 தேர்தலுக்கு முதல் மாதம் அனுபவிக்க போகிறாங்களா? அதுமாதிரி எல்லாத்துலேயும் என்னென்ன குற்றச்சாட்டுகள் ஊழல் முறைகேடுகள் பழனிசாமி கம்பெனி மேலே இருந்துச்சோ அத்தனையும் இவங்க மேலே இருக்குது, அதை விட அதிகமாகவே உருவாகிட்டு இருக்கு. அவர்கள் 1000 கோடி செலவு பண்ணி ஜெயிக்க முடியல, இப்போ இவங்களும் அதே நிலைமைக்கு தான் போகிறாங்க. இது வந்து பழனிசாமி கம்பெனியோடைய எக்ஸ்டென்ஷனாக இருக்குது இந்த ஆட்சி, அதுதான் உண்மை. பாஜக தேசிய செயலாளர் அவங்க கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க, அதிருப்தி இல்லைன்னு சொல்லுதான் அவங்க கட்சியை நடவடிக்கை எடுத்துட்டாங்க. 100 கட்சியில் பேச தப்பு, இந்தியா அவங்க தவறுந்தான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இவங்க விவசாயிகளுக்கு ஆதரவானவர்கள் தாங்க, அரசு ஊழியர்களுக்கு ஆதரவானவர்கள், பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவாங்க, ஆசிரியர்களுக்கு ஆதரவானவர்கள் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி ஆசிரியர்கள் விடைத்தால் திருத்துறதுக்கு போகாமல் பாய்காட் பண்ணுற அளவுக்கு இந்த ஆட்சியிலோட செயல்பாடு இருக்குது. இது மாதிரி இவங்க மக்களின் நண்பர்களாக அவங்கள காமிச்சிக்கிட்டாங்க, ஆனால் மக்கள் விரோத நடவடிக்கையில் ஏற்படுறாங்க. இது மாதிரி எல்லா போராட்டங்களும் எடுத்து இனி திமுக இப்போ ஏற்கனவே 10 ஆண்டுகள் வனவாசம் போயிருந்தாங்க, இனி திரும்பவும் ஆட்சிக்கே வர முடியாத அளவுக்கு திரு ஸ்டாலின் முடிவிழா நடத்திடுவார்னு தான் நான். நிறைய பேர் சொல்றாங்க தேர்தல் வாக்குறுதியில நிரம்ப சொன்னார், நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் வாக்குறுதியில தனி நீதிமன்றம் அமைத்து ஊழலில் ஈடுபட்டிருக்க அத்தனை அமைச்சர்களை நாங்க நடவடிக்கை எடுப்போம் கைது செய்திருந்தாரு. இது இந்த தேர்தல் வாக்குறுதி சொன்னார்ல, குடும்ப தலைவர்களுக்கெல்லாம் 1000 ரூபா கொடுப்பேங்கிற மாதிரி, பெட்ரோல் டீசல் விலையை 4000-5000 ரூபா குறைப்போம்னு சொன்ன மாதிரி, இது ஒரு காற்றில் பறக்க விடுற வாக்குறுதி. அவர் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இந்த தேசியர்களோட அறநிலைத்துறை இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய அந்த போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு, அரசாங்கம் அதை வந்து சுமூகமான முறையில் அணுகி நியாயமான முறையில் செயல்படணுங்கிறத எல்லோருடைய எதிர்பார்ப்பு. திராவிட மாடல் ஆட்சிங்கிறது மக்களை ஏமாத்துறதுங்கிற மாதிரி அவர் செய்கிறது உண்மையே ஒரு திராவிடனா நான் எனக்கு மேலே அது வருத்தமாக தான் இருக்கு. அதை நோக்கி தான் இப்போ நாங்கள் கடந்த 1 மாதமாக நாங்கள் எங்களுடைய தேர்தல் பணிகளை ஆரம்பிச்சிட்டோம். அது ஒரு கட்டமாக தான் இங்கே வந்து நிர்வாகிகள் கூட்டம் நடத்தினாங்க, அடுத்த கட்டம் செயல்பட்டு கூட்டாங்க, இன்னும் கட்சி பணிகளை விரைவுபடுத்த தான் நானே இங்கே வந்தேன்.
நாங்க அதிமுக தொண்டர்கள் அல்ல, அம்மாவுடைய தொண்டர்கள், அம்மாவுடைய உண்மையான தொண்டர்கள், அம்மாவுடைய உண்மையான ஆட்சியை கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க, அம்மாவுடைய கொள்கைகளையும் லட்சியங்களையும் தொடர்ந்து எடுத்து செல்ல வேண்டும், வியாபார ரீதியாக செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க 5 வருடமாக எங்கள் கூட நிற்கிறாங்க. நீங்கள் தேர்தல் வெற்றி தோல்விகளை வைத்து நீங்கள் இந்த முடிவுக்கு வராதிங்க. ஏன்னா அதில் 1000 கோடி செலவு பண்ணி அவங்க தங்க நிறைய பேர் தங்கள் இருப்பை தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. வருங்காலத்தில் அதுவும் முடியாமல் போகும். நிச்சயம் அம்மாவுடைய உண்மையான ஆட்சியை நாங்கள், அம்மாவின உண்மையான தொண்டர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நிச்சயம் அம்மாவுடைய ஆட்சியை அமைக்கும். நீங்கள் யூகத்துக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேணாம். முதல்ல அவங்க வருவாங்களா? கோயில் விவகாரங்களில் திமுக தலைவர் என்ன பண்ணுவார்? ஸ்டாலின் கல்யாண மேடையில் கூட போய் இந்து மதத்துக்கு எதிரான கருத்துக்கள் சொல்லுவார். அதுதான் அவங்களுடைய திராவிட மாடல் ஸ்டைல். அது எலெக்ஷன் வந்து அவங்க வேறு பேசுவாங்க. விபூதி அதுக்கு முன்னாடி விபூதி வச்சுக்க மாட்டார், கோயிலுக்கு போனாலும் கையில் கொடுத்தா தட்டிட்டு போவார். இப்போல்லாம் இந்த வயசாவை நான் வந்து ஆத்திகத்தை பற்றி வருவாங்க. அதுமாதிரி இப்போ நாங்கள் எந்த மதத்துக்கு எதிரி இல்லைன்னு ஒருத்தர் சொல்லுவார். அவங்களுடைய நடவடிக்கையே இப்படி தான் இருக்கும். சொல்வது ஒன்று, செய்கிறது ஒன்றா இருக்கும். இப்போ அப்படி தானே செஞ்சிட்ருக்காங்க. அதுமாதிரி எல்லா விஷயம். அதனால் அவங்க ஒன்றும் எந்த மதத்திற்கும் நல்லவர்கள் கிடையாது. அவங்க வந்து நியூட்ரலானவங்களும் கிடையாது. சுயநலத்தில் எதை வேணாலும் பேசுவாங்க. அதனால் அவங்க செயல்பாடை தவிர்த்து கோயில்களில் சிறப்பாக செயல்படுத்துறதுக்கு மற்றவங்க சொல்கிறதோடைய சஜஷன்களாக எடுத்துகிட்டு செயல்படும். தேங்க்யூ.